ஹஸ்பண்ட்னா அசோக் செல்வன் மாதிரி தாண்டா இருக்கணும் அப்படின்றது உங்கள் வீட்டிலன்னு இல்லை எங்கள் வீட்டிலன்னு இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொண்ணுங்களோட ஆசையும் அதுதான். பாஸ் கோவப்படாதீங்க, முகத்தால் இல்லை குணத்தால். அவரை ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃபுக்கு உங்க கூட கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேட்டு அவங்க படம் நடிப்பாங்களான்ட்டு. அதுக்கு அவர் அழகாக ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு, நீங்கள் ஃபஸ்ட்டு என்கிட்ட இந்த கேள்வியை கேட்கவே கூடாது, அவங்களுக்கு வந்து ஓனர் கிடையாது பார்ட்னர் தான், அவங்களுக்கு பிடிச்ச எது அவங்க செஞ்சாலும் அதில் என்னோட சந்தோஷமும் அடங்கியிருக்குன்ட்டு. ஆனால் இப்போலாம் நிறைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்டாட்டி அப்படின்ற ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டியாக தான் பார்க்குறாங்களே, ஓகே அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு வந்தாச்சு, இனிமேட்டு நம்ம சொல்கிறது தான் சட்டம், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் சொல்ல, அதை அவங்க செஞ்சு தான் ஆகணும்ன்ட்டு. அதுலேயும் கூடுமா நிறைய வீட்டில் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஒய்ஃப்ன்றவங்க அவங்களோட கூட பிறந்தவங்கிட்டயோ அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கூடிய சுதந்திரம் கிடையாது, அப்பா அம்மா வீட்டுக்கு போய் இருக்கிறதுக்கோ எதுக்குமே ஒரு விஷயத்துக்கும் இவங்ககிட்ட பர்மிஷன் கேட்கலாம். இது சின்ன விஷயம் வாங்கணுமா பர்மிஷன் கேட்கணும், வெளியே போகணுமா பர்மிஷன் கேட்கணும், எல்லாத்துக்குமே பர்மிஷன் கேட்டு தான் நடக்கணும். அதுலேயும் பாதி இவங்க ஓகே சொன்னால் தான் நடக்கும். நிறைய குடும்பங்களில் இதனால் தான் ஃபஸ்ட்டு சண்டை வரது. ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சரியில்லை, ஹஸ்பண்ட்ன்ற ஒருத்தவங்க மட்டும் கரெக்டாக அமைஞ்சிட்டா அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் இவங்க எல்லாருமே கரெக்டாக இருந்து ஹஸ்பண்ட்ன்ற ஒருத்தவங்க மட்டும் ஒழுங்காக இல்லைனா இவங்களால் என்ன இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இப்போ கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு பையனாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு ஓனராக இருந்திருக்கீங்களா இல்லை பார்ட்னராக இருந்திருக்கீங்களான்ட்டு, அந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஓனராக இருந்திருக்காரா இல்லை பார்ட்னராக இருந்திருக்காரான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நான் பேசுறது கரெக்டுன்னு தோணுச்சுன்னா வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் பேசாத விஷயத்த நம்ம பேசலாம்.